புதிய தொழில் தொடங்குகிறீர்களா? ஏற்கனவே செய்து வரும் வியாபாரத்தில் வளர்ச்சி தேவையா? 10 லட்சத்திற்கும் மேல் பார்வையாளர்கள் கொண்ட ஹெட்லைன்ஸ் டிவியால் உங்களுக்கு உதவ முடியும். அதுவும் யாருமே தராத தரமான விளம்பர உத்திகளோடு. உங்களது தொழில் வியாபாரத்தை உலகறிய செய்ய சிறந்த வீடியோ பதிவு எங்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். ஹெட்லைன்ஸ் மூலமும் சுமார் 10,80,000 மக்களின் பார்வைக்கு உங்கள் வியாபார தகவல்கள் கொண்டு சேர்க்கப்படும். இன்னும் என்ன யோசனை? சிந்திப்பதற்கு நேரமில்லை, சந்தர்ப்பங்கள் காத்திருப்பதில்லை. வாருங்கள், செயலில் இறங்கி சாதிப்போம். தொடர்புக்கு 9566022699. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. அறிகி ஓம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வழங்கும் ஆவணி மாத ராசி பலன்கள். கன்னி ராசி நண்பர்களுக்காக இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஆவணி மாதத்தில் கன்னிராசி நண்பர்களுக்கு என்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். 6ஆம் இடத்துல சனி அதிசாரமாக போயிட்டு பல யோகத்தை கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ உங்களுக்கு 5ஆம் இடத்திற்கு வக்கர கதியில் வந்திருக்காரு. வக்கர நிவர்த்தி அடைய போகிறாரு. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி இருந்தாலே படிக்கின்ற குழந்தைகளுக்கு தடை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அதாவது அவங்களுடைய சுறுசுறுப்பை தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார், இல்லை உங்கள் படிப்பில் தடை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. வியாபாரிகளுக்கு அலைச்சலை ஏற்படுத்துவார், ஆனால் அந்த அலைச்சல் லாபத்தை தருமான்னு கேட்டால் லாபத்தை தராது. ஏன்னா சனி பார்வை கெடுபலன்களை தரும். சனி இருக்கிற இடம் லாபஸ்தானத்தில் இருந்தால் நல்ல பலனை தருவார். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு சில அலைச்சல்கள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு தடை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும். குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்குது. வக்கர பார்வை விலகி நேர்கதியில் சனியின் பார்வை இருக்கிறதுனால வார்த்தைகளால் சில குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மூத்த சகோதரர்கள் இளைய சகோதரர்கள் உங்களுக்கு எதிரிகளாக செயல்படுவார்கள். அவர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு 1 மாதம் இல்லை மேக்ஸிமம் 2 மாதம். அடுத்த ஜனவரி சனி பெயர்ச்சி, அதுக்கு 4 மாதத்துக்கு முன்னாடிலேருந்தே செப்டம்பர் 17 அதாவது புரட்டாசி மாதம் 1ஆம் தேதியிலேருந்தே உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் சனி செயல்பட தோங்கிடுவார். அதனால் கெடுபலன்கள் இந்த மாதம் மட்டும்தான் இருக்கும். அடுத்த மாதம் உங்களுக்கு யோகமான பலன்களை சனி பகவான் கொடுப்பாரு, குரு பகவான் கொடுப்பாரு. இப்போ குரு சாதகமாக இல்லை. 7ஆம் இடத்துல குரு இருக்காருன்னு பார்த்தா அவர் வக்கரகதியில் இருக்காரு. சனியின் பார்வையில் இருக்கிறது உங்களுக்கு நட்பு வட்டத்தினால் சில தேவையற்ற அவப்பெயர்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், சொந்த தொழில் பண்ணுறவங்க, வியாபாரத்தில் இருக்கிறவங்க, உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, யாராக இருந்தாலும் உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களை பற்றின தவறான அபிப்பிராயத்தை பரப்புவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். அது மட்டுமல்லாமல் அவங்க உங்ககிட்ட உங்களை பற்றியே தப்பாக சொல்லுவாங்க. நீ இப்படி பண்ணுற அப்படி பண்ணுன்னு உங்கள் பேரிலேயே குற்றச்சாட்டுகளை சுமத்துவதற்கு தயங்க மாட்டார்கள். அப்பவும் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும். அந்த காரணத்தினால உங்களுக்கும் அவர்களுக்கும் வாக்குவாதங்கள் ஏற்படும், வார்த்தை போர் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் கன்னிராசியில் பிறந்தவங்க 2ஆம் இடத்திற்கு சனி பார்வையிற்கு 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்துக்குள்ள வராரு, அதாவது சிம்ம ராசிக்குள்ள வராரு. எப்போ வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது ஆகஸ்ட் 20ஆம் தேதி அன்னைக்கு ஆவணி மாதம் 4ஆம் தேதிக்கு ராசிநாதன் உங்கள் ராசிக்குள்ளே வந்தாலும் இந்த 2ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்திற்கு சனியின் பார்வை இருக்குன்னு சொன்ன 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்காரு. ஆனால் விரையாதிபதி சூரியன் விரயஸ்தானத்துக்குள்ளே வராரு. விரயஸ்தானத்துக்குள்ளே வர்றதுனால செலவுகள் அதிகரிக்கும். அரசாங்க விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறது மட்டுமல்லாமல் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்டையும் நீங்கள் விரயங்களை ஏற்படுத்துவீர்கள். அவர்களுக்காக நீங்கள் தண்டாடணும், அது உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தாது. 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் சனியின் பார்வையில் லாபஸ்தானத்தில் இருக்காரு. ஜென்ரலாக சுக்கிரன் செவ்வாய் சனி ஆகிய கிரகங்கள் லாபஸ்தானத்தில் இருந்ததுன்னா நல்ல பலனை கொடுக்கணும். ஆனால்
சனி பார்வையில சுக்கரன் இருக்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. வருமானத்தில் தடை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. மூத்த சகோதரர்களுடன் ஒரு பனிப்போர் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு அவருக்கு ஏதோ ஒரு கிளாஸ் வச்ச மாதிரி, நீங்க சொல்றதை அவர் கேட்க மாட்டாரு, அவர் சொல்றதை நீங்க கேட்க மாட்டீங்க. அதனால ரெண்டு பேர்த்துக்கும் ஈகோ கிளாஷ் இருந்துகிட்டே இருக்கும் மூத்த சகோதரர்கள்ட்ட. அதே சமயம் அரசாங்க அதிகாரிகளுடன் நீங்க வாக்குவாதத்தில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்க அதிகாரிகளால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ராசியில பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி இழப்பு ஏற்படும் சூழ்நிலை இருக்கிறதுனால கவனத்துடன் இருப்பது நல்லது. கூட இருக்கிறவங்க நல்ல அட்வைஸ் கொடுக்குறாங்கிற பேர்ல தப்பான விஷயத்த சொல்லி கொடுத்து அரசுக்கு எதிராகவோ அல்லது அரசு இயந்திரத்துக்கு எதிராகவோ உங்களை செயல்பட வைப்பார்கள். அதன் காரணமாக உங்களுக்கு பதவி இழப்பு ஏற்படும் சூழ்நிலை இருக்கு. இந்த ஆவணி மாதத்துல இந்த கன்னி ராசியில பிறந்த குடும்ப தலைவிகள் இரண்டாம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கு. குடும்ப தலைவிகள், குழந்தைகள், சொந்த தொழில் பண்றவங்க, அரசாங்க அதிகாரிகள், வியாபாரிகள் எல்லாருக்கும் வார்த்தைகளில் கவனம் தேவை. வார்த்தையால கெட்டு போனவங்க வரிசையில முதல்ல நிக்கிறது நீங்களா தான் இருப்பீங்க இந்த ஒரு 4 மாசத்துக்கு. அதுவும் இந்த மாசம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா குருவும் வக்கரமா இருக்காரு, சுக்கிரன் இரண்டாம் வீட்டு அதிபதி சனி பார்வையில் இருக்காரு. இந்த இரண்டு விஷயங்களும் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. நீங்க உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது கோபமா பேசினா அவங்க உங்களை பத்தி தேவையில்லாத விஷயத்த சொல்லி கொடுத்து உங்களுக்கு எதிராக உங்களை சுற்றி இருப்பவர்களை திருப்புவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். இந்த கன்னி ராசியில பிறந்த உத்தியோகஸ்தர்கள், அரசாங்கம் மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றும் உத்தியோகஸ்தர்கள், தசமஸ்தானாதிபதியான புதன் இந்த மாசம் உங்க ராசியில உச்சமடைகிறார். அவர் தான் உங்க ராசிநாதனும் கூட. மனசுல தைரியம் அதிகரிக்கும். எடுத்த காரியத்துல தீர்க்கமா முடிவெடுப்பீங்க. அதே சமயம் உங்களுடைய வேலையில் முன்னேற்றத்தை காண்பித்து உங்களுக்கு நிகர் யாரும் இல்லை என்பதை நிரூபிக்கும் மாதமாக இருக்கும். அதனால உங்களுடைய நேர்மைக்கு மதிப்பு ஏற்படுவது மட்டுமல்லாமல் உங்களுடைய திறமைகள் வெளி உலகுக்கு பரவுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இதெல்லாம் நல்ல விஷயம் இருக்கு. ஆனா வார்த்தைகள் அதிகமா விரயமாகும், கவனத்துடன் இருப்பது நல்லது. மூன்றாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் உங்க பாக்கியஸ்தானத்துல இருக்காரு. அவர் சொந்த வீட்டை பாக்குறாரு. தந்தையால் உங்களுக்கு லாபம் ஏற்படுதோ இல்லையோ, இளைய சகோதரர்களால் லாபம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. விரயஸ்தானத்தை செவ்வாய் பாக்குறாரு. அதனால தந்தையால் செலவுகள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கு. அவருடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கு. தாயாரின் ஆரோக்கியத்தில் சிற்சில சங்கடங்கள் இருந்தாலும் மருத்துவ செலவுகள் ஏற்படுமே தவிர இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. அதனால நீங்க தாயாரின் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினரும் எல்லா கேட்டகரிக்கும் ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும். பேசும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது தலையாய கடமையாக இருக்க வேண்டும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் புதன் உச்சமா இருக்கிறதுனால, உங்க ராசியில உச்சமா இருக்கிறதுனால ஒரு நல்ல விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, என்ன நடக்க போறது அப்படின்னு கேட்டா, என்னதான் நீங்க தப்பா பேசினாலும் அந்த தப்பா பேசின வார்த்தையை கூட உண்மையாக மாற்றும் வல்லமை உங்களுக்கு இருக்கு. அதனால சில தவறான விஷயங்கள் அடுத்தவர்களை பற்றி சொன்னா கூட அதை நிரூபிக்கும் ஆற்றல் கிடைக்கிறதுனால உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. என்ன ஒரே ஒரு விஷயம்னா, எதிரிகள் பலம் பெறுவார்கள். எதிரிகள் பலம் பெறுறதுனால உங்களுக்கு உங்களை சுற்றியே எதிரிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தினரே எதிரிகளாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகம் மேன்மையை தரும். உத்தியோகம் இல்லாமல் இருக்கும் ஆண் பெண்களுக்கு உத்தியோக பிராப்தி ஏற்படும். இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? இந்த பரிகாரத்தை பண்ணினா எனக்கு வேலை கிடைக்கும், இந்த பரிகாரத்தை பண்ணினா வாக்கு வன்மை வரும், இந்த பரிகாரத்தை பண்ணினா எனக்கு கெட்ட பேர் வராமல் இருக்கணும் அப்படின்னு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று இந்த மாசத்துல ஆவணி மாசத்துல வரக்கூடிய எல்லா செவ்வாய்க்கிழமையும் அன்னைக்கும் சாயந்தரம் அந்தி சாயிற நேரத்துல இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தினமுமே சாயந்தரம் பொழுதுக்கு பேர் வந்து நித்திய பிரதோஷம்னு பேரு. இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷ வேளையில 4-6 அந்த டைம்ல சிவன் கோயில்ல இருக்கிற பைரவர் சன்னதிக்கு உங்களால் ஆன கைங்கரியத்தை செய்ய வேண்டும்.
அந்த கோயிலில் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அவருக்கு அபிஷேகத்துக்கு கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பைரவர் சந்நிதியில் வைத்த பிஸ்கெட்டுகளை பைரவர்கள், உயிரோடு இருக்கிற பைரவர்கள் நாய்களுக்கு அன்னதானமாக கொடுத்து வாருங்கள். இதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படாமல் இருப்பதற்கும் மனோதிடம் அல்லடி இருக்கு, ஆனால் அதை செவ்வனே உங்களுக்கு சாதகமாக மாற்றக்கூடிய ஆற்றலையும் தவறுகள் இழைக்காமல் இருப்பதற்கும் அந்த பைரவர் உங்களுக்கு துணையாக இருப்பார். பைரவர் வேற யாரும் இல்லை, சிவபெருமான் தான். சிவனை வழிபட்டாலும் போதும்னு சொல்லுவாங்க, சிவனை வழிபட்டாலும் பைரவரை தனியாக வழிபடணும். அந்த பைரவர் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை நல்வழிப்படுத்துவார் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.